அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய எதிர்வினை எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் வந்து சாதாரணமா நீங்க இடம் போட முடியாது. ஏனென்றால் போன தடவையே 5.5% ஓட்டு வாங்கி பல இடங்கள்ல அதிமுக தோற்று போறது காரணமானது 2019ல். அதிமுகவில் நடக்கிற ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடி பிஜே இருப்பதாக தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில சொந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இபிஎஸ்ஐ தொடர்ந்து விடுவார்களா? ஒருவேளை எலெக்ஷன் நெருங்குற பட்சத்துல ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? ஆனா 24ஆம் தேதி என்ன பண்ண போறாங்க, ஜெயலலிதா அம்மையாருடைய அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தொடங்க போறாங்கன்னு வச்சுங்க, அப்ப இவங்க அங்க போனா என்ன ஆகும்? அல்ல அன்னைக்கும் கூட தொடங்க விட மாட்டாங்களா? கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் அப்படிதான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தேர் கம்ப்ளீட்லி சைட் லைனிங் அமமுக. அதே சமயத்துல சசிகலா அம்மையாரையும் கம்ப்ளீட்டா ஓரங்கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கின்றேன். அதனால இப்ப ரொம்ப தூரம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து அதிமுக பிஃபோர் தி எலெக்ஷன் அதெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே கிடையாது, இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. தனித்தனியா தான் போட்டி போட போறாங்க. அது கட்சிகள் இரண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தான் பிஜேபி நினைச்சது. அது அதற்காக பல முயற்சி முன்னாடி உடைச்சது அவங்க தான். இப்ப மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு முயற்சி செய்வது தான் அவங்க தான். அதுல வந்து இதுவரைக்கும் அவர் வெற்றி பெறல. இனி அமமுக அதிமுக ரெண்டு பேரும் சேரணும், சசிகலாவும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. ஆனா திரு இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்படிதான் தோன்றது. அதனால்தான் அவர் ரொம்ப கடுமையா அவர் பேசுகின்றார். திருமதி சசிகலா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தான். எப்படியாவது அவங்களை வந்து வரவிட கூடாது. அது போல டிடிவி தினகரனையும் நம்ம சேர்த்துக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப தெளிவான நம்ம பாதையில தான் சொல்கிறோம்னா, அவங்க தான் ஒரு கைடிங் ஃபேக்டராக இருந்து கொண்டு அந்த வழியை கட்சியை நடத்தணும் இப்படிங்கிற மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தா தான் அதிமுக செல்வாக்கு அதிகமாக ஆகும். இது ஒரு புறம் இருக்கட்டும். திரு இபிஎஸ் அவர்கள் இப்ப இந்த முக்குலத்தூர் குறிப்பாக தேவர் கம்யூனிட்டிய சார்ந்து செல்லுகின்றார் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது வரை நெருக்கமா இருந்ததெல்லாம் கடந்த காலம் வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ்ஐ நம்பாரு காரணம் என்ன? ஒருவேளை ஓபிஎஸ் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக நிலப்பு எடுக்கிறாரா? அவருக்காக தான் இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. நேத்து ரெண்டு பேர்த்தையும் பேசுவாங்கன்னு நினைச்சேன், அது இல்ல. ப்ராபபிளி திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கலாம், இவர் வந்து மறுபடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. அறக்கழக உணர்வாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற மிக முக்கியமான அரசியல் ஆளுமையா இருக்க அரசு விமர்சகர் திரு ராமசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டு அரசு சூழல் உங்களுக்கு தெரியும், முன்னெப்பொழுதும் இல்லாதவர்களுக்கு பரபரப்பா இருக்கிறது. அதற்கிடையே நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து போயிருக்கிறார். முதல்ல மோடியோட வருகைய என்ன அரசு வீதத்தில் நீங்க பாக்குறீங்க சார்? நேற்றுக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்தது பெரும்பாலும் நல்ல திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்குவதற்காக தான் வந்தார். நேற்று வந்து எதிர்பார்த்தது என்னவென்றால், அது குறிப்பாக ஒரு இவர் சொன்னார், டெல்லியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், தனித்தனியாக இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேர்ட்டையும் 15 நிமிஷம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால சர்ப்ரைசிங்லி திரு ஓபிஎஸ் அவரோட பேசல, இபிஎஸோட தான் ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்காரு. ஆமா, அது இப்ப வந்து டெல்லி பாஜக என்ன நினைக்கின்றது என்றால், இப்ப இபிஎஸ் தான் முக்கியத்துவம், ஓபிஎஸ் முக்கியத்துவம் குறைந்து போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி கருதுவதாகத்தான் இது எல்லாருமே பேசுறாங்க. நான் அதை நான் அந்த ஒரு எண்ணப்பாட நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அதாவது அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் மேல ரொம்ப மரியாதை மதிப்பு எல்லாம் வச்சிருந்தாங்க. அவர் எப்படியா இந்த காட்சியை கவிப்பதற்கு நிறைய எம்எல்ஏ கூட்டிட்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அது முடியல அவரால். அதனால எப்படியாவது மறுபடியும் சேர்த்து வச்சிடணும்னு, ஏன்னா ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடக்கூடாது, அதை வச்சுட்டு தான் நாம பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி
இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் இணைச்சு ஏதோ ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ண வச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டாங்க. அதற்கு பிறகு இப்ப இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பல செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற அவங்க கட்சியிலே அவரைத்தான் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்னு சொல்ல வச்சிட்டாரு. அப்ப இவருடைய பொசிஷன் வீக் ஆயிட்டு இருக்க மாதிரி தான் தோன்றது. திரு ஓபிஎஸ் அவர்களுடைய பொசிஷன் தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பாக அதிமுகலயே அவரை வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் குறைகின்றது அப்படிங்கிறத பாஜகவும் டெல்லி பாஜகவும் உணர்ந்திருக்கின்றது. ஆகவே அவருக்கு அவ்வளவா ஒரு முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படிங்கறதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர்கிட்ட ஒன்றும் பேசவே இல்லை. இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. நேற்று ரெண்டு பேர்த்தையும் பேசுவாங்கன்னு நினைச்சா அது இல்லை. ப்ராபபிளி திரும்பிவோ இபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கலாம், இவர் வந்து மறுபடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு, தனிப்பட்ட முறையிலேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. முன்னாடி இந்த தினமரில் கொடுத்தாரு, நேற்றுக்கு தினத்தந்தியில் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டு பரதண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாரு. ஸோ அவருடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரியலைங்கிற மாதிரி அவர் கூட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். அதன் காரணமாக ரெண்டு பேரையும் நேற்று சேர்த்து வச்சார். நீங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்வதற்காக ரெண்டு இவர் கையும் பிடிச்சி அவர் கையும் பிடிச்சி தூக்கி விட்டார. ஒழிய உண்மையாக ஒரு பெரிய எது இருக்கிறதா எனக்கு தெரியல. அதாவது முதல்ல இந்த அதிமுகவை பிளவுபடுத்துவதற்காக பிஜேபி போன்ற திட்டங்கள்ல மிக முக்கியமா மூலக்கூற காரணமாக இருந்தது யாருன்னா ஓபிஎஸ் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது வரை ஓபிஎஸ்பி நெருக்கமா இருந்ததெல்லாம் கடந்த காலம் வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் நம்பாத காரணம் என்ன? ஒருவேளை ஓபிஎஸ் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக நிலப்பால் எடுக்கிறாரா? அதற்காகத்தானு கேட்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய பங்கு இருப்பதாக அவர்கள் நினைக்கவில்லை. ஒண்ணு, ஏன்னா இப்ப இபிஎஸ் கை மிக பெரிய அளவுல ஓங்கி விட்டது. அவரைத்தான் முக்கியத்துவம் படுத்துகிறார்கள். அவருக்கு அதிமுகலயே யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொன்னா சீஃப் மினிஸ்டர் அவர் தான். கட்சியை வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லாரும் கூட எல்லா காரியத்தையும் அவர் தான் செய்கின்றார் அப்படிங்கிற மாதிரி எண்ணப்பாடு வந்து விட்டது. எல்லா இடத்துலையும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா மினிஸ்டர்ஸும் அவருக்கு தான் சப்போர்ட்டா இருக்கின்றார்கள். தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய உற்சாகம் அவருக்கு தான் இருக்கின்றது, அவருக்கு ஆதரவு இருக்கின்றது, இப்படிலாம் நினைக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். திரு இபிஎஸ் அவர்கள் இப்ப இந்த முக்குலத்தோர் குறிப்பாக தேவர் கம்யூனிட்டிய சார்ந்து செல்லுகின்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பரவலான பேச்சு வர ஆரம்பிச்சுடுத்து. சசிகலாவுக்கு பக்கம் போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கிறது. அதன் காரணமா தான் சரி நாம நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிப்போன்னு இபிஎஸ் அவர்கள் நினைக்கின்றார்கள். அதை தொடர்ந்து அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு நான் நம்புறேன். இதற்கிடையே வந்து அமமுக சசிகலா அதிமுக இணைப்புங்கிறது சாத்தியமா? அதுல வந்து பிஜேபி இனி எதுவும் இருக்காது எடுத்துக்கலாமா? நான் இதை பத்தி நிறைய பேசிட்டேன் சார். அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக தான் ரொம்ப ரொம்ப வலிமை மிக்கது. ஒருங்கிணைந்த அதிமுக என்பதுதான். அதாவது இபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள், சசிகலா வந்து ஒரு அவங்க தான் ஒரு கைடிங் ஃபேக்டராக இருந்து கொண்டு அந்த வழியை கட்சியை நடத்தணும் இப்படிங்கிற மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தால் தான் அதிமுக செல்வாக்கு அதிகமாக ஆகும், வலிமை கூடும். ஆனால் இப்போ போறத பார்த்தா அப்படி இருக்கிறதாவே தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இணைப்பு வேண்டாம் என்றே அவர் ரொம்ப கடுமையாக முயற்சி செஞ்சுருக்கார். ரெண்டாவதாக எந்தெந்த அளவிற்கு சசிகலா அம்மையாரை கிரிப்பிள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தொடர்ச்சியாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். உதாரணமாக அவருக்கு இப்ப தங்கிறது வீடே கூட கிடையாது. அவருக்கு அந்த போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மையார் இருந்த இடத்துல அவங்க இருந்தவங்க அந்த திடீர்னு போய் அதை வந்து அரசுடைமை ஆக்கி விட்டாங்க. இப்ப அங்க உள்ள போக முடியுமான்னு சட்ட ரீதியாக யாரும் போக முடியாதுன்னு கோர்ட்டே சொல்லிடுது. ஸோ அப்போ அங்கே யாரும் போக முடியாது. அது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் ஒன்றுன்னா முடக்கின்றே இருக்காங்க. அவங்களுடைய உறவினர்கள் சொத்து எல்லாத்தையும் முடக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சசிகலா அவருடைய குழுவினருக்கு ஏற்படுத்துகின்ற, குறிப்பாக திருமதி சசிகலா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தான்.
எப்படியாவது அவங்களை வந்து வரவிடக்கூடாது. அது போல டிடிவி தினகரனையும் நம்ம சேர்த்துக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப தெளிவான நம்ம பாதையில தான் செல்கிறோம். நான் முன்னாடி நினைச்சேன் ஒரு 15 ரூபா முன்னாடி எல்லாம் ரெண்டு பேரும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இபிஎஸ் இஸ் வெரி வெரி கிளியர், ஓபிஎஸ் ஐ மீன் டிடிவி தினகரன் அவங்கள வந்து அமமுக அதிமுக ரெண்டு சேரக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறார். பட் அதனால வரக்கூடிய பலன் என்று பார்த்துகின்றார். இது வந்து அதிமுகவுக்கு பெரிய வீக்னஸா தான் நான் பார்க்கின்றேன். பிஜேபி இப்ப வரைக்கும் நான் என்ன கேட்கணும், ஏன் இதை கேள்வி கேட்கணும், பிஜேபி இப்பொழுது வரை சசிகலாவை எந்த இடத்தையும் கடுமையை விமர்சிக்கல. எழும்பூர் முதற்கொண்டு எல்லோருமே என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதரவான மனநிலையில பேசுற மாதிரி பேசுறாங்க. இதுவரை கடுமை யாரும் விமர்சிக்கல, ஆனா அதிமுக உள்ள அமைச்சர்கள் கடுமையை விமர்சிக்கிறாங்க. ஆனா பிஜேபி தரப்பு இதுவரை கடுமையை விமர்சிக்கவே இல்லையே, அப்போ ஒன்று சேர வாய்ப்புகளும் எடுக்க முடியுமா கேட்கல. இது வந்து பிஜேபி உண்மையாகவே அமமுக அதிமுக ரெண்டு பேர் சேரணும், சசிகலாவும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. ஆனா திரு இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அவரு, அப்படிதான் தோன்றது. அதனால்தான் அவர் ரொம்ப கடுமையா அவர் பேசுகின்றார், மற்ற அமைச்சர்களும் பேசுகிறார். தனிப்பட்ட முறையில அதிமுக அமைச்சர்கள் கூட சசிகலா ஒன்றும் திட்டல, இபிஎஸ் அவர்கள் கூட ஒன்றும் பேசல. அவர் அவங்களுடைய முதல் எதிரியாக கருதுவது என்பது அமமுக டிடிவி தினகரன், அவங்களதான். அவங்களை எப்படி சேர்க்கக்கூடாது, அவங்களை சேர்க்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலி சசிகலா வில் ஆல்சோ பி சைட்லைன்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே இருக்காது, அப்ப கட்சிக்குள்ள அவங்களால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க செயல்படுற இந்த கட்சிகள் இரண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தான் பிஜேபி நினைச்சது. அது அதற்காக பல முயற்சி முன்னாடி உடைச்சது அவங்க தான், இப்ப மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு முயற்சி செய்வது அவங்க தான். அதுல வந்து இதுவரைக்கும் ஒரு வெற்றி பெறல, இனிமேயும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் கருதுகிறேன். அதனால இப்ப ரொம்ப தூரம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து அமமுக அதிமுக பிஃபோர் தி எலெக்ஷன் அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது, இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. தனித்தனியா தான் போட்டி போட போறாங்க. அதனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு இபிஎஸ் நான் பண்ணின நிறைய காரியங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு 12,100 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து விட்டேன், 7.5% அந்த எம்பிபிஎஸ் சீட் அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கேன், 2,500 ரூபாய் இப்போ பொங்கல் இனம்னு எல்லாரும் கொடுத்தாச்சு. கோவிட் பீரியட்ல நிச்சயமாக ரொம்ப கடுமையாக அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள், அதே மாதிரி இயற்கை இடர்பாடுகள்னு வரும்பொழுது நிச்சயமாக அதிமுக அரசு, அதாவது திரு எடப்பாடி அவர்கள் நன்றாகவே வேலை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் காமிச்சு நாம் வந்து ஒரு ப்ரோ பீப்புள், அப்புறம் மக்கள் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்கின்றார். அடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது இபிஎஸ் டார்கெட் பண்றது டிஎம்கே தான். இவங்க இவர் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கல, அதாவது டிடிவி தினகரன் என்பவரை இபிஎஸ் அணி ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. இப்ப கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தே ஆர் கம்ப்ளீட்லி சைட்லைனிங் அமமுக. அதே சமயத்துல சசிகலா அம்மையாரையும் கம்ப்ளீட்டா ஓரங்கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கின்றேன். ஆனா இது பலன் தருமா என்று பார்த்தால் பிக் கொஸ்டின் மார்க். பிகாஸ் சசிகலாவை வந்து இப்ப அவங்களுக்கு இப்ப ஷி இஸ் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படிம்பாங்க. அவங்க வெளியில வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ், யார்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில என்னன்னா முக்கியமான அதிமுக பிரமுகர்கள்ட்டெல்லாம் பேசினேன், சில எம்எல்ஏகள்லாம் கூட பேசினேன். அதெல்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்ம சைடில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு அவங்க வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு செய்திகள் வருகின்றன. அதனால 24ஆம் தேதி இப்போ வந்து ஒரு முக்கியமான வேலை ஒன்று செஞ்சுட்டாரு திரு இபிஎஸ் அவர்கள். அந்த ஜெயலலிதாவுடைய நினைவு இடத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டார் அவர். அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க அங்க போய் ரிலீஸ் ஆகி வந்து பெங்களூர்ல இருந்து நேரம் அங்கே போவாங்க நினைக்கும்போது அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கார். இது அது ஒரு என்னென்ன எனக்கு தெரியல, அது இதெல்லாம் பலன் தருமானு எனக்கு தெரியல. ஆனா 24ஆம் தேதி என்ன பண்ண போறாங்க, ஜெயலலிதா அம்மையாருடைய அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அன்னைக்கு ஒரே ஒரு நாள் திறக்க போறாங்கன்னு வச்சுங்க, அப்ப இவங்க அங்க போனா என்ன ஆகும், அல்ல அன்னைக்கும் கூட திறக்க விட மாட்டாங்களா, இதெல்லாம் தெரியாது. தீஸ் ஆர் ஆல் க்வெஸ்சன்ஸ். ஸோ 24th வரைக்கும் அவங்க அமைதியாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதன் பிறகு அவங்க
தஞ்சாவூர் போறாங்க. தஞ்சாவூர் போனால் அங்க அவருடைய உறவினர்கள் மற்ற முக்கியமா முக்கிய சொல்லாம் அங்க வருவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக திரு வைத்தியலிங்கம் அந்த தஞ்சாவூர்ல ரொம்ப பிரபலமான அதிமுக பிரமுகர். அவர் வந்து என்ன சொல்கின்றார் என்றால், உங்க ஏரியால கொங்கு மண்டலம் எல்லாம் வேற, ஆனா எங்க ஏரியால நாங்கெல்லாம் எல்லாரும் தூது போடுவோம், அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா. ஆகவே நீ இவங்களோட ஒத்து போறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் நடக்கும்னு எனக்கு தெரியல. இது இவர் ஏன்னா ரொம்ப கடுமையாக, நான் வந்து விவசாயிகள் நண்பன், நானே விவசாயி அப்படின்லாம் சொல்லி அவங்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கிடலாம்னு இவர் நினைக்கிறாரு. பட்டு நடக்குமா என்று எனக்கு தெரியல உண்மையா சொன்னா. நீங்க சொல்ற பார்த்தா கிட்டத்தட்ட பிஜேபியோட இபிஎஸ் எடுக்கிற முடிவுகள் தான் அதிமுக செல்லுபடி ஆகுதுங்க மாதிரி சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க உங்களை போன்ற விமர்சனம் கடுமையா சொல்ற அப்பப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுகவில் நடக்கிற ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும் பிஜேபி இருப்பதாக தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில சொந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இபிஎஸ்ஐ தொடர்ந்து விடுவார்களா? ஒருவேளை எலெக்ஷன் நெருங்குற பட்சத்துல ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டேன், இப்படி போய் கொடுத்தா சசிகலாவோட எதிர்கால அரசியல் இருக்கு இல்லையா, அது என்னவாக முடிய வாய்ப்பு சார்? இது அதாவது பாஜக அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவங்களுடைய ப்ரெஷர் இருந்தது எல்லாரும் நீங்க சேரணும்னு. பட் இவர் என்ன சொல்ற, நான் ஜெயிச்சு காட்டுறேன், நான் நாமெல்லாம் சேர்ந்து பாஜக பாமக தேமுதிக தமாகா எல்லாரும் சேர்ந்து நாம இந்த வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வோம் அதிமுக எல்லாம் தலைமையில் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நம்ம ஜெயிச்சுடலாங்கிற மாதிரி அவர் வந்து இதோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி டெல்லிக்கு சொல்லியிருக்கார். அதன் காரணமாக தான் இப்படிலாம் நடக்கின்றது. ஆனால் நீங்க சொல்றது போல அவங்க சைலண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இட் இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் வாட் மிஸ்டர் தினகரன் இஸ் கோயிங் டு டூ. அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய எதிர்வினை எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் வந்து சாதாரணமா நீங்க இடம் போட முடியாது. ஏனென்றால் போன தடவையே 5.5% ஓட்டு வாங்கி பல இடங்கள்ல அதிமுக தோற்று போறது காரணமானவர் 2019. அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்லையும் அவங்க கணிசமான ஓட்டு கிட்டத்தட்ட 7.5% 10% எல்லாம் வாங்கியிருக்காரு. இப்ப வந்து ஒரு படு கோபமா இருப்பாங்க அந்த முக்கலத்தோர் கம்யூனிட்டி, ஒரு ஓட்டு கூட விழாது அதிமுகவுக்கு. ஏனென்றால் எங்களுடைய தலைவியை நீங்க இவ்வளவுலாம் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்க இந்த கட்சிக்கு உண்மையாக தியாகம் செஞ்சவங்க, அவங்கள நீங்க அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பாடலாம் நிச்சயமா வரத்தான் செய்யும். பல்வேறு அரசியல் சூழல் நெருக்கடியில் இருக்கிறதுல, பல்வேறு அதாவது அரசியல் மாற்றம் கட்சி மாற்றங்களுக்கு இடையில கணிக்க முடியாத சில விஷயங்களை கூட நுட்பமான முறையில சாட்சி மனநிலையில இருந்து பல விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. இதை மத்தையும் பார்வைக்கு அப்படியே விட்டுக்கிறோம், நல்லது கிட்டதை அவரே. இந்த மாதிரியான அரசியல் உள்ள அறக்கலகத்துக்காக பெற்ற உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.